welcome to the positivtrendz YouTube channel. இன்னைக்கு மட்டன் எல பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் குழம்பு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பிரியாணி எல்லாம் கிராம்பு இது மட்டும்தான் தேவைப்படும். இதை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. ரெண்டு தடவை ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இந்த மட்டன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு பிடி கருவேப்பிலை வந்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வேக விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் விட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான மசாலாக்கள் எல்லாமே வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணுங்கள், அது கடைசியாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து செம்மையாக இருக்கும் மட்டன் குழம்பு. இப்போ நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு. ஒரு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு தேங்காய் போட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாய் தூள் வந்து நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி பவுடர் அது 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ஆறுனதுக்கப்புறமா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கடையில் நம்ம இப்போ பரோட்டா பண்ணுறதுக்கு மாவு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா லைட்டாக பொறுமையாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க. அதை விட்டுட்டு நல்லா வந்து எண்ணெய் விட்டதுக்கு அப்புறமா நல்லா டைட்டாக பிசையணும் மாவு வந்து. இந்த மாதிரி கையில் வந்து நல்லா வந்து உள்ளங்கையில் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். எல்லா மாவுமே இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் தண்ணி ஊற்றி பிசையும் போது கையில் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பிசைச்சிக்கோங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் விட்டு பிசைஞ்சதுக்கப்புறமா தண்ணி, அதாவது 2 கப்பு மாவுக்கு எனக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதே அளவுகளோட நீங்களும் பரோட்டா பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு பாதி தண்ணி நான் ஆட் பண்ணி பிசைஞ்சதுக்கப்புறமா மீதி தண்ணியும் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ கொஞ்சம் பிசைஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது. அந்த தண்ணியுமே நான் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ சூப்பராக மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆயில் வந்து நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அப்ளை பண்ணதோடு அவ்வளோதான். இப்போ சூப்பராக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது வந்து நான் வந்து 4 உருண்டைகளை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு 4 உருண்டைகள் வந்திருக்கு. இந்த சைஸுக்கு உருட்டிக்கோங்க. 2 கப்பு மாவுக்கு 4 உருண்டைகள் வந்திருக்கு. இதை வந்து ஒவ்வொரு உருண்டையாக நம்ம இப்போ தேய்ச்சிக்கலாம். மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு கட்டையிலையும் நல்லா மாவு தூவிக்கோங்க, சப்பாத்தி கட்டையிலையும். அதுக்கப்புறமா ரவுண்ட் ஷேப்புக்கு சப்பாத்தி கட்டை அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு மேலேயும் மாவு தூவிக்கோங்க. இதை வந்து நம்ம லேயர் லேயராக கத்தியில் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த கத்தியில் கட் பண்ணும்போது ஒட்டாமல் வர்றதுக்காக மேலே மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தடவிக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஆயில் விட்டுக்கோங்க. அங்கங்கே ஆயில் விட்டுட்டு எல்லா பக்கமும் ஆயில் வந்து தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து இது வந்து ஒட்டாமல் அப்படியே பரோட்டா மாதிரி சூப்பராக வரும். அதுக்காக தான் ஆயில் வந்து நல்லா வந்து எண்ணெயை நல்லா தடவிக்கோங்க. தடவுனதுக்கப்புறமா 2 பக்கமும் இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. சுருட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு மறுபடியும் சுருட்டிக்கோங்க.
அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் பரோட்டா பண்ணி பாருங்கள். நான் ரவுண்ட் ஷேப்புக்கு சுருட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு சுருட்டி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற எல்லா மாவையுமே, மீதி இருக்க மூணு உருண்டைகளும் இதே மாதிரி நான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ நாலு உருண்டைகள் வந்து நான் நாலு பரோட்டா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை இப்போ லைட்டாக மாவு அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு இடையில் தோசைக்கல் வந்து நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் லைட்டாக மாவு தூவிட்டு இதையும் அழுங்காமல் தேய்க்கணும். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, மெதுவாக லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சூப்பராக நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. தோசைக்கல் வந்து சூடானதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டால் சூப்பரான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போடுங்க. பார்க்குறப்பவே கலர் வந்து சூப்பராக வந்திருந்தது. உண்மையாலுமே இன்றைக்கி எனக்கு சூப்பராக வந்திருக்கு பரோட்டா. பரோட்டா நம்ம இப்போ ரெண்டு பக்கம் இதே மாதிரி திருப்பி போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உள்ளே எல்லாம் நல்லா வேகணும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக அமுக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இடையில இடையில நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மேலேயும் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க திருப்பி போடும்போது. அவ்வளோதான், ஒரு சூப்பரான பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற நம்ம மூணு உருண்டைகளையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடியானதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு நான் ஆற விட்டு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கேன்னு. இப்போ லேயர் லேயராக சூப்பராக பரோட்டா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பரோட்டா எப்படி வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா பரோட்டாவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரை கிலோ மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட உப்பு மஞ்சள்தூள் மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு நாலு விசில் விட்டு வேக விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ வெங்காயம் வதக்குன அதே கடாயில் மறுபடியும் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு பொறிட்டோம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கலரே பார்க்கறதுக்கு செமையாக இருக்குது பாருங்கள். அதிலே கொஞ்சம் தண்ணி விட்டு மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம், ஏன்னா வந்து நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியே இருக்கும். அதனால் இதில் எதுவும் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிட வேண்டாம். இது நல்லா வந்து ஒரு ரெண்டு கொதி நல்லா கொதி வரட்டும். இப்போ மட்டன் வந்து நாலு விசில் விட்டு எடுத்துகிட்டே சூப்பராக வெந்து வந்துருச்சு. பாதி வேக்காடு தான் வெந்திருக்கும். நம்ம அதுக்குள்ளே வந்து ஏன்னா வந்து குழம்புல கொதிக்க விடுவோம், அதனால் பாதி ஹாஃப் வேக்காடு மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவும் ரெண்டு கொதி வந்துடுச்சு. இது கூட மட்டனையும் மட்டன் தண்ணியையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த தீபாவளி சண்டேயில் வரனால இந்த மட்டன் கிளி பரோட்டா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இப்போ பரவாயில்ல, பாதி வேக வச்ச மட்டனை வந்து இப்போ இது கூட ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா மட்டன் நம்ம வேக வைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் தேவைப்பட்டால் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா மட்டன் வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலை போட்டு இதை வந்து இறக்கி வச்சுக்கலாம். ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி இலை பரோட்டா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அதையும் பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு நான் சப்பாத்தி கட்டிலே இந்த மாதிரி நூல் வந்து அடியில் போட்டுக்கோங்க. இலையை மடக்கணுன்னே கட்டுறதுக்கு வேணும், அதனால் நூல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இலையை வந்து போட்டுக்கோங்க. இலை வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு மடிக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. பரோட்டா நம்ம ரெடி பண்ண பரோட்டா போட்டு மட்டன் குழம்பு ஊற்றிட்டு அதை திருப்பி அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. இதுதான் வந்து ஈஸியாக இருக்கும். குழம்பு ஊற்றுறோம்னா ஃபஸ்ட்டு இலையில் குழம்பு ஊற்றுனா கீழே போயிடும், அதனால் பரோட்டாவில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலேயும் குழம்பு ஊற்றிட்டு இன்னொரு பரோட்டாவை எடுத்து மேலே வச்சுட்டு
மறுபடியும் அதுக்கு மேலே மட்டன் குழம்பு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மேலே ரெண்டு மட்டன் துண்டும் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து செம்மையாக இருக்கும். இது எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வந்து மட்டன் குழம்பு ஊற்றிக்கோங்க. பரோட்டாவில் எல்லா பக்கமே இருக்கிற மாதிரி மட்டன் குழம்பு நிறையா ஊற்றிக்கோங்க. மட்டனும் வச்சாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நூல் கட்டிட்டு மறுபடியும் ரெண்டு பக்கமும் மடிச்சுட்டு நூல் கட்டிக்கோங்க. கட்டிட்டு ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து அப்படியே எடுத்து வச்சுருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வேக விடலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டிருக்கிறோம். அடியில் இன்னும் நல்லா வேகணும். இப்போ மேலே பார்க்குறப்பே தெரியுது சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ அடியிலையும் நல்லா வேகணும். தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் விட வேண்டாம். இப்போ ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து நான் மாற்றி காமிக்கிறேன். இப்போ நூலெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டேன். இப்போ தான் இலையவே நான் பிரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா சுட சுட இருக்குது. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. மட்டன் இலை பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக இருக்குது. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். லேயர் லேயராக சூப்பராக வந்துருச்சு மட்டன் இலை பரோட்டா. இந்த மட்டன் இலை பரோட்டா ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.